हेलो फ्रेंड्स इप्पो नम्म एसआरएम कालेज पत्ती फुल डीटेल्स पाकलाम इदिल एन्नेन्न डीटेल्स पाक्क पोरोम सोन्ना लिस्ट आफ एसआरएम कालेजस् मेजर रीजन टू चूस एसआरएम कालेज रैंकिंग आफ एसआरएम इंस्टिट्यूशन एंट्रेंस एग्जाम फॉर एडमिशन एडमिशन प्रोसेस ओके एसआरएम कालेजस् उडैय लिस्ट्स एदनाल एसआरएम कालेज चूस पण्णनुम अप्पडिंगिरदु एसआरएम कालेज ओड रैंकिंग एन्ना एसआरएम कालेजल नम्म सीट वांगणुम्नु सोन्ना एन्ना मारि एंट्रेंस एग्जाम एळुदणुम अड्मिशन प्रोसेस एल्लाम एप्पडि इरुक्कुम अप्पडिंगिरद पत्ति இந்ததல நம்ம டாபிக்ல பார்க்கலாம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேजेसல இந்த காலேजेस எல்லாம் எஸ்ஆர்எம் காலேஜ் உடது எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூஷன் காட்டாங்குளத்தூர் சென்னை எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூஷன் வடபழனி சென்னை எஸ்ஆர்எம் ஐஎஸ்டி ராமாபுரம் சென்னை அடுத்து டெல்லியில இருக்கு சிக்கிம்ல இருக்கு சோனிபேட் ஹரியானால இருக்கு ஆந்திர பிரதேசல இருக்கிற அந்த காலேஜ் பதி பேர் வந்து அமராவதி ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இது எல்லாமே வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூஷன் கூட சேர்ந்தது எஸ்ஆர்எம்னு சொன்னா ஸ்ரீ ராமசாமி மெமோரியல் குரூப் அப்படின்ட்டு அர்த்தம் காட்டாங்குளத்தூர் தான் வந்து மெயின் பிரான்ச்சு அங்கே தான் வந்து பிளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி தராங்க நீங்கள் இப்போ வடபழனியில் படித்தாலும் ராமாபுரத்தில் படித்தாலும் பிளேஸ்மெண்ட் எங்கே நடக்கும்னா காட்டாங்குளத்தூரில் தான் நடக்கும் கெஸ்டெல்லாம் எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காட்டாங்குளத்தூருக்கு தான் வருவாங்க ஈவன் ரஜினி கூட அங்கே விசிட் பண்ணியிருக்காரு காட்டாங்குளத்தூர் பிரான்ச் தான் வந்து மெயின் பிரான்ச்சு அங்கே வந்து காட்டாங்குளத்தூரில் பார்த்தோம்னா இது வந்து திஸ் இஸ் அ நேக்கு அப்ரூவ்டு காலேஜ் A++ இன்ஸ்டிடியூஷன் இங்கே வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸு டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆன்லைன் லேர்னிங் எல்லாமே வந்து காட்டாங்குளத்தூரில் இருக்குது காட்டாங்குளத்தூரில் ஒரு சைடு வந்து யூனிவர்சிட்டி வந்து மெடிக்கலுக்கு இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து இன்ஜினியரிங்க்கு இருக்கும் ஓகேயா நெக்ஸ்ட்டு வந்து வடபழனி சென்னை இதில் பார்த்தோம்னா 20,000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க 1,500 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க ஃபாரின் ஃபேக்கல்ட்டிஸும் கூட இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்கப்பா இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கோர்ஸஸ் சொல்லித்தராங்கன்னா இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்குறாங்க மேனேஜ்மெண்ட்டு சொல்லித்தராங்க சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி சொல்லித்தராங்க மெடிக்கல் ஹெல்த் சயின்ஸ் இது எல்லாமே வந்து வடபழனி பிரான்ச்லேயும் அவைலபிளாக இருக்குது அடுத்தது ராமாபுரம் ராமாபுரத்தில் வந்து பார்த்தோம்னா இதில் எல்லாத்துலேயுமே எங்கே படித்தாலும் பிளேஸ்மெண்ட் வந்து அவைலபிள் எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட்டு வந்து ஒரு காலேஜுக்கு வந்தாலும் இந்த பிரான்ச்சில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே வந்து அவங்க பிக் பண்ணுறாங்க ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசிஇ இருக்குது IIIE ஐடி இருக்குது இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆர்கிடெக்சர் இந்த கோர்சஸ் எல்லாம் ராமாபுரம் பிரான்ச்சில் இருக்குது டெல்லி பிரான்ச்சில் பார்த்தோன்னு சொன்னால் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார்மசி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லித்தர்றாங்க ஸோ இது பார்த்தோம்னு சொன்னால் லொக்கேட்டடு யூபியில் இருக்குது போஸ்ட் கிராஜுவேட் கிராஜுவேட் கோர்சஸ் எல்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க அடுத்தது சிக்கிம் சிக்கிமில் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்கூல் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் ஸ்டடீஸ் ஐடி இருக்குது லாங்குவேஜஸ் இருக்குது மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ் ஸ்கில் பில்டிங் பேசிக் சயின்ஸ் பப்ளிக் ஹெல்த் சோசியல் சயின்ஸ் ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன் எல்லாம் இந்த யூனிவர்சிட்டி சிக்கிம் யூனிவர்சிட்டியில் சொல்லித்தராங்க ஹரியானாவில் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் லா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் காமர்ஸ் அண்டு ஃபினான்ஸு சயின்ஸ் அண்டு ஹியூமனிட்டிஸ் இதெல்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் சொல்லிக் கொடுக்குறாங்கப்பா அடுத்தது பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற அமராவதி அமராவதி காலேஜஸில் பார்த்தோம்னா லெபாரிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது 100% வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறாங்க இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் சொல்லித்தராங்க லைப்ரல் ஆர்ட்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் லைப்ரரி சயின்ஸ் இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க என்டர்பிரனர்ஷிப் அண்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸும் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தோன்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசிஇ IIIE எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் லைப்ரரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்டு இது எல்லாமே வந்து இந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜஸில் சொல்லிக் கொடுக்குறாங்கப்பா அடுத்தது டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தோம்னு சொன்னால்
சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிபிஇ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜு, யூஜி கோர்சஸில் பிஇ இருக்குது, பிடெக் இருக்குது, பிஜி கோர்சஸ்லேயும் எம்இ இருக்குது, எம்டெக் இருக்குது, எம்பிஏ இருக்குது. சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு ஜென்ரல் இன்ஜினியரிங் எல்லாம் வள்ளியம்மை காலேஜில் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது. அடுத்தது எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து யூஜி கோர்ஸ் இருக்குது, பிசிஏ வச்சுருக்கிறாங்க. அடுத்தது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அக்கௌண்டிங் அண்டு ஃபினான்ஸு, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, விசுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் சயின்ஸு, பயோடெக்னாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, ஹோட்டல் அண்டு கேட்ரிங் மேனேஜ்மெண்ட். பிஜி கோர்சஸில் வந்து விசுவல் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, அப்ளைட் மைக்ரோ பயாலஜி, எம்காம் இருக்குது, அடுத்தது எம்பிஏ, எம்சிஏவும் இங்கே வந்து கொடுக்குறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். எஸ்ஆர்எம் காலேஜஸில் நம்ம வந்து அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எஸ்ஆர்எம் ஜேஇஇஇ அப்படிங்கிற அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த எக்ஸாமாக பாஸ் பண்ணோம்னாலே நம்ம காட்டாங்குளத்தூர், ராமாபுரம், வடபழனி, டெல்லி பிரான்ச்சு, சோனிபேட்டு, அப்புறம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற அமராவதி, இங்கே எங்கே வேணாலும் நமக்கு சீட் அலாட் ஆகும். இது வந்து ஆன்லைன் எக்ஸாம், இட் இஸ் அன் ஆன்லைன் எக்ஸாமு. பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வெப்சைட்டில் நம்ம வந்து அஃபீஷியலாக இதை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இதில் மெயின் சப்ஜெக்ட் என்னென்ன இதிலேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி, இங்கிலீஷ் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், 125க்கான எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கும், நோ நெகட்டிவ் மார்க்ஸ்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் டியூரேஷன் வந்து 2.5 மணி நேரம். அடுத்தது வந்து பிடெக்குக்கு வந்து எஸ்ஆர்எம் ஜேஇஇ, ஜேஇஇ மெயின் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். எஸ்ஆர்எம் ஹெச் கேட் அப்படிங்கிற எக்ஸாமையும் இது இந்த எக்ஸாமையெல்லாம் நீ கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா பிடெக் எடுக்கலாம். பிஆர்க்குக்கு வந்து நேட்டாங்கிற எக்ஸின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கணும். எம்டெக்கு வந்து எஸ்ஆர்எம் ஜேஇஇஇ கேட் எழுதியிருக்கணும். மேட்டு, சேட்டு, டான்செட்டு, சிமேட்டு, எஸ்ஆர்எம் ஜேஇஇ, எம் இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணியிருந்தோம்னா எம்டெக் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். லா படிக்கணும்னு சொன்னால் சிலேட்டு, எல்சேட்டு, ஏஐஎல்இடி இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிக்கணும். மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் படிக்கணும்னு சொன்னால் நீட்டு கிளியர் பண்ணிக்கணும். ரீசன் ஃபார் சூஸ் அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா 100% ஜாப் கொடுத்துட்றாங்க. டாடா கன்சல்டென்சி இந்த மாதிரி மெயினாக இருக்கிற எல்லா கன்சல்டென்சியிலிருந்தே வந்து அவங்களே கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே அவங்களே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து கோர்ஸ் சொல்லி கொடுத்து பிரைட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறாங்க. 100% பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் அது அவ்வளோதான்ப்பா. அதனால தான் இந்த காலேஜை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. திஸ் காலேஜ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காலேஜ். அதனால் இந்த காலேஜுக்கு நீங்கள் போகலாம்.